ஹாய், ஆஸ்க் எம்எஸ் சீரீஸ்க்காக கேள்விகளை கேட்டதுக்கு நன்றி. நான் டாக்டர் விஜயபாஸ்கர். நான் ஒரு லேப்ரோஸ்கோபி மற்றும் பொது அறுவை சிகிச்சை நிபுணர். ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காங்க, ஹைட்டஸ் ஹெர்னியா ஹெர்னியா ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஹெர்னியானா என்னென்னு பார்த்துருவோம், அப்புறம் ஹைட்டஸ் ஹெர்னியானா என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல ஹெர்னியானா என்ன அப்படின்னா, ஹெர்னியா வந்து நம்ம உடம்புல வயிறு பகுதி, நெஞ்சு பகுதி இல்லை எந்த பகுதியில் ஒன்றும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஹெர்னியா அப்படின்றது உடல் தசையில் இருக்கிற ஒரு பலகீனம் இல்லது ஒரு துவாரம். அது வழியாக உடல் உறுப்புகள் வந்து வெளியே சரிஞ்சு வெளியே புடச்சிட்டு வர்றது தான் ஹெர்னியா. இது உடம்புல எந்த இடத்துல ஒன்றா வரலாம். இதில் ஹைட்டஸ் ஹெர்னியான்றது அதில் ஒரு வகை தான். இந்த ஹைட்டஸ் ஹெர்னியா வந்து குறிப்பாக எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயஃப்ரம் அப்படின்ற சொல்கிற இந்த சுவாச தசை, அது வந்து நம்ம நெஞ்சு பகுதியும் வயிறு பகுதியும் பிரிக்கிற ஒரு தசை, ரெண்டுத்தையும் அது தான் பிரிக்கும். அந்த தசையை கிழிச்சிக்கிட்டு நம்ம ஈசோஃபேகஸ்ட்னு சொல்கிற உணவு குழாயை வந்து வயிறு பகுதிக்கு வரும். ஸோ அந்த பகுதியில் ஹெர்னியா வந்தது அப்படின்னா அதுதான் வந்து ஹைட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இந்த ஹைட்டஸ் ஹெர்னியாவில் வயிற்று பகுதியில் இருக்கிற இறைப்பை, குடல் இதெல்லாம் வந்து நெஞ்சு பகுதிக்குள்ளே சரிஞ்சு உள்ளுக்குள்ளே போயிடும். இதுதான் ஹைட்டஸ் ஹெர்னியா. என்னோடய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, நெஞ்சரிச்சல், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மற்றும் அமிலம் வந்து நமக்கு வாய்க்கு தொண்டை பகுதிக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றது, விழுங்கும்போது கஷ்டம் இருக்கிறது, இது போன்ற அறிகுறிகள் இருக்கலாம். இதை ஹைட்டஸ் ஹெர்னியாக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப தொந்தரவு கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணணும். அந்த அறுவை சிகிச்சையை லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவே கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிட முடியும். உங்கள் கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.